அந்த மனுஷனையே பார்க்க முடியாதுன்ற லெவலில் யாரை பார்த்தாலும் ஒரு நோயோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நோயை வந்து வராமல் தடுக்கணுன்ற இது மனசில் இருந்துச்சுன்னா தகுந்த உணவை சாப்பிட்டு உடம்பை வந்து பிரிஸ்காக வச்சுக்குவாங்க. கண்டதையும் வெளியில் இருக்கிறதெல்லாம் அந்த என்னென்ன எண்ணெயே போட்டு செய்கிறாங்க, அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டில் அந்த நெருப்புடைய புகை ஸ்மெல்லு வருது, அந்த சாப்பிடும்போதே அந்த ஸ்மெல்லு, அது எவ்வளோ கெடுதல். எண்ணெய் எத்தனை தடவை அந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, ஆக்சுவலாக ஒரு தடவை தான் அந்த எண்ணெயை ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணோன்னா அதோட முடிச்சுக்கணும் சொல்கிறாங்க. பல முறை யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து வேறு விதமாக மாறிடும், அது உடம்புக்கு கெடுதல். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஊழ சதை இங்கெல்லாம் சில பேர் ஜென்ஸ் இருக்கிறாங்க, அவங்களால பசியை அடக்க முடியல. ஆனால் பசியை அடக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, அதை அவங்க கண்டுபிடிச்சு அந்த பசியை அடக்கி அப்படியே லிவரை வந்து சிறிதாக்கணும். அவங்க கொஞ்சம் நாள் மெதுவாக கொஞ்சம் 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 சாப்பிடாம கொஞ்சம் 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 அப்படியே டயட்லேயே போயிட்டு இருந்தா சாப்பாடு மேலே ஆசை வர. இவங்களுக்கு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோம் அவ்வளோக்கு அவ்வளோ லிவர் நல்லா பெருசாகிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு லிவரை பெருசாக்குனா ஊழ சாது அங்கங்கங்கங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க சில பேர். அவங்களுக்கு அவங்க நின்றுக்கிட்டு இப்படி அந்த ஹோட்டலில் அதை பார்க்கும்போது நான் பார்ப்பேன் அவங்களுடைய ஃபீலிங்ஸு. அப்படியே பசி சாப்பிடணும் சாப்பிடணும்னு அப்படியே அவங்களுடைய இது ஆவல் உத்து பார்த்து நினைப்பேன். ஆச்சரியமாக இருக்கும், இது மனித பிறவி அப்படி இருக்கு. அவங்க அப்படி செய்யும் போதே அந்த வாசனையே மனுஷன் சுண்டி இழுக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மீறி ஒன்று நினைச்சு பார்க்கணும், நம்ம உயிர். நம்ம உயிரை வந்து நம்ம நீண்டு வாழணும் போது உடலை வந்து பாதுகாக்கணும். உடலும் உயிரும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு இது. அப்படி இருக்கும்போது உயிரும் உடலையும் நம்ம பாதுகாத்து நம்ம வாழணும் போது நம்ம நாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த கண்ட்ரோலிங் பவர் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த கண்ட்ரோலிங் பவர் இல்லாமல் வழி தவறிடாங்க. அந்த கண்ட்ரோலிங் பவர் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு அவங்க உடல் நிலையை மறந்துடுவாங்க. அவங்க சாப்பிட்றத பார்த்தா நான் வாக்கில் வாயில் வந்து அப்படியே தண்ணி கொட்டும், சரி பரவாயில்லன்னு சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க உடம்புல அது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். சாப்பிடக்கூடாதுன்னும் போது சாப்பிடக்கூடாதுன்றது அப்போ மைண்டு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். சிவகுமார் சினி ஃபீல்டில் இருக்கும்போது எல்லாம் உட்காந்து வாப்பா வாப்பா கொஞ்சம் அப்படி குடி, சினி ஃபீல்டில் எல்லாம் ஜாலி ஜாலின்றது அது குடிக்கிறது தான் ஜாலி நினச்சிக்குவாங்க. எவ்வளோ கம்பல் பண்ணுவாங்களா குடிக்கவே மாட்டாராம். எவ்வளோ கம்பல் பண்ணாலும் அந்த சூழ்நிலை உருவானாலும் குடிக்காமல் இருக்கிறார் பாருங்க, அதுதான் கண்ட்ரோல். மனசு கண்ட்ரோல்ன்றது அது. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா உடல்ல அந்த நோய் பரவும், நோய் அதிகமாகும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதை மறந்தே போயிடணும். எது சாப்பிடக்கூடாதுன்னா அது சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடணும் போது அது சாப்பிட்றதுக்கு தான் பார்க்கணும், அதுதான் கண்ட்ரோல். என்னதான் இது இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு போது சாப்பிடக்கூடாது, அதை பற்றி மறந்தே போயிடணும். கண் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. கண்ணு பார்த்தா தானே மனசுக்கு நம்ம சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி சிவாம்பு அஹிம்சா வந்து எனிமா பண்ணுறது, வயிறு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனிமா டப்பா யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி எனிமா டப்பா யூஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த எனிமா டப்பா இதுக்கு இது ஒன்றும் இன்னும் கனெக்ஷன் இன்னும் பெருசு கூட இருக்குது, அது கூட லிவருக்கு தகுந்த மாதிரி அவர் யூஸ் பண்ணுவார். இன்னும் வச்சிருக்கேன் நிறைய எனிமா டப்பா, யாருக்காவது கொடுக்கலாமேன்ட்டு. இந்த எனிமா யூஸ் பண்ணும்போது இந்த யூரின் வந்து சுடுதண்ணி வைக்க சொல்லுவார், கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுப்பேன். அந்த சுடுதண்ணியில் இதையும் மிக்ஸ் பண்ணி, இது பழசு தான், இது 8 மாதம் ஆச்சு. எவ்வளவுக்கு எவ்வளோ பழசானா அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப அதனுடைய குணம் நல்லா இதுவாக இருக்கும். வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பைல்ஸ்க்கு, வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு, கேன்சர் பேஷண்ட்டு, வயிறு கேன்சர் இருக்கிறவங்களுக்கு எனிமா ரொம்ப, அதுவும் இந்த மாதிரி எனிமாவில் வந்து பழைய யூரின் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு நம்ம எனிமா பண்ணும்போது வயிற்றுக்கு வந்து மருந்தாக வேலை செய்யும். இப்படி தான் அவ்வளோ முடியல, எனிமா மூலமாவது உள்ள செலுத்திட்டு தண்ணியை வயிற்றுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் வைக்கணும், அப்போது அங்கே வயிற்றில் வந்து வேலை செய்யும். பயல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும்.
அஹிம்சா எனிமால யூரின் வந்து ஹாட் வாட்டரு போட்டு தான் அவர் வந்து எனிமா பண்ணுவார். அது சில பேருக்கு தெரியல, வெறும் தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜனம் நிறைய பேர் இவர் வந்து நீங்கள் வந்து பாட்டில்ஸ் வாங்குங்க, பாட்டிலில் பழசு பிடிச்சி வைங்க பிடிச்சி வைங்கன்னா நிறைய பேர் அதுக்காக முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க சில பேர். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சில இதெல்லாம் வந்து இவர் தண்ணியை யூஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவசரத்தில் கூட சொல்கிறாரு. ஆனால் இது அவர் பண்ணி இருக்கிறாரு, நான் தண்ணி சுடு தண்ணியை பண்ணி கொடுத்துருக்கேன், அவரும் யூஸ் பண்ணி இருக்கிறாரு. அப்படி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் வயிறு சுத்தமாகி கிளீனாக இருக்கும். குடிக்கும்போது சொல்லுவோம் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குமா, எந்த விதமான இதுவும் தெரியல. அப்போ என்ன அவ்வளோ சுத்தமாக உடல் உறுப்புக்களை வச்சுருக்காரு. 25 பாட்டில் அவர் இறக்கும்போது ரெடியாக இருந்துச்சு. அதே மாதிரி மூக்கு நசியும் விடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு சளி இருமல் வீசிங்கு இதையெல்லாம் போகணும்னா மூக்கில் இதை போட்டு அப்படி போடும்போது உள்ள சதை வளர்ச்சியாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண அது போகும். நிறைய பேர் நம்ம நான் எத்தனையோ தடவை சொல்கிறேன், இது வேணும் உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறேன் கண்கூவலையும், இதுவும் உங்களுக்கு நானும் ஒவ்வொருத்தருக்கும் நான் வேணும் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் யூஸ் பண்ணி உடம்ப சரி பண்ணிக்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாயில் காகுல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாய் சம்பந்தமாக நிறைய நோய்ங்க வந்து வாய் மூலமாக தான் பரவுதுன்றாங்க. எதுக்காக மாஸ்க் போட்டு மூடிக்கிறாங்க, உலகமே மாஸ்க் போட்டு மூடுறது என்னன்னா எல்லா நோய்களும் வாய் மூலமாக தான் பரவுது. அப்போ இது காகுல் பண்ணுறது நல்லா வச்சு ஆன் காகுல் பண்ணால் நிறைய வச்சுட்டு நல்லா பண்ணணும், ரொம்ப நேரம் பண்ணிட்டு துப்பிடணும், நல்லா துப்பணும். அது ரொம்ப மெயின் முக்கியம். குடிக்கிறது நடுவில் இருக்கிறது கொஞ்சம் குடிக்கணும், காலையில் வர்றது ஃபஸ்ட்டு இது குடிக்கணும், அதே மாதிரி நைட்டு இது குடிக்கணும். அதுவே வந்து ஜாஸ்தி ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு, பல இடத்துல பரவி இருக்கிறவங்களுக்கு, பாதிப்பு கொடுத்து இருக்கும் கொஞ்சம் அதிகமானவங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 தடவை குடிக்கணுன்றாங்க. 6 தடவை குடிக்கணும், டயட் ஃபாலோ பண்ணணும். டயட்டு எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தெரியாமல் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அதே மாதிரி சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. மசாஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒரு நாளைக்கு 2 வேளை மசாஜ் பண்ணணும். குடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைண்டு மனசு வரலனாலும் மசாஜ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மசாஜ் தான் ஃபஸ்ட்டு, நான் மசாஜ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அந்த மைண்ட் வந்து இதுக்கு இந்த குடிக்கிற விஷயத்தில் எனக்கு மைண்ட் வந்து டக்குன்னு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் மசாஜ் பண்ணலான்ட்டு 3 மாதம் நான் மசாஜ் தான் பண்ணேன். மசாஜ் சூப்பராக வேலை செஞ்சது. ஏன்னா மசாஜில் அப்போ நினச்சேன் எல்லாம் சொன்னேன், நான் பஸ்ஸில் இருந்து மேலே இருந்து அப்படி கீழே குதிப்பேன், 2 ஸ்டெப்புக்கு தாண்டி அப்படி குதிப்பேன். என்னடா இது இந்த வயசுல இந்த மாதிரி குதிக்கிறாங்க, எங்க இருந்து வந்துச்சு, பஸ்ல மேல இருந்து 2 ஸ்டெப்பு கீழே அப்படி குதிக்கிறேன்னு சொன்னா இந்த வயசுல வயசான காலத்துல எங்கிருந்து வந்துச்சு அந்த சிவாம்பு. சிவாம்பு செஞ்ச வேலை அங்க இருந்து அங்க குதிக்க வச்சது. அதுதான் நான் சொல்றேன், நீங்கள் இதை வந்து மனசில் வந்து உடம்பு சரி பண்ணிக்கணும் போது நீங்கள் சிவா ஸ்மெல்லு வருதானே இட நல்லா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வைத்த க்ளீன் பண்ணுங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு பழ ஜூஸாக குடிங்க. ஏன் வரும் ஸ்மெல்லு, நான் வெஜிடேரியன் தொடாதீங்க, ஸ்மெல்லு வரதே நான் வெஜிடேரியன் தான். ஒரு நாள் மீன் க்ளீன் பண்ணி வெறுமனே அதை வெய்யுங்க, அடுத்த நாள் அந்த மீன் வாசனை அப்படியே அடிக்கும். கருவாட்டு ஸ்மெல்லு மறைக்க முடியுதா, மறைக்க முடியல. ஏன் அது ஸ்மெல்லு, அதெல்லாம் அப்படிப்பட்டதெல்லாம் நீக்கிட்டோம்னா ஸ்மெல்லு இல்லாததாக சாப்பிட்டோன்னா கீரையாக சாப்பிடணும், நாசத்து உள்ள உணவாக சாப்பிடணும். இது எல்லாம் சாப்பிடும்போது சுத்தமான இதுவாக வரும். தண்ணி ஆட்டம் என் பையன் அஹிம்சா சொன்ன மாதிரி தண்ணி ஆட்டம் இருக்குமான்னு, அப்படிதான் எல்லாம் கிளீனாக இருந்தால் தண்ணி ஆட்டம் தான் இருக்கும், கிளீன் இல்லைன்னா ஸ்மெல்லு வரும். ஸ்மெல்லு வருதுன்னு ஏன் வருது, எங்கிருந்து வருது, உங்கள் உடம்புல இருந்து தான் வருது. வெளியில் எங்கிருந்து வரலையே, உங்கள் உடம்புல இருந்து தானே வெளியில் வந்துச்சு. அப்போ வெளியில் உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு மோசமான நிலையில் உங்கள் உடம்பு வச்சுருந்தா
அதுல இருந்து வெளியில வருது அந்த அளவுக்கு ஸ்மெல்லா இருக்கும். அதுவே உங்க உடம்பு நல்லா கிளீனா சுத்தமா நல்லா வச்சிருந்தா வர்றது எப்படி வரும்? நல்லா சூப்பரா வரும், தண்ணியாட்டம் வரும். அதனால அத நாங்க நம்ம வந்து ஸ்மெல்லு வருதுன்னோ எது ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. அந்த குறைய சொன்னா உங்களுக்கு நீங்களே குறை சொல்லிக்கிட்ட மாதிரி. அது உங்களுக்கு உங்க உடம்பு தயார் பண்ணது தானே, வெளியில யாரோ தயார் பண்ணாங்க, வெளியில யாரும் தயார் பண்ணலையே. உங்க உடம்பு தயார் பண்றது, உங்க உடம்பு உங்களுக்காக தயார் பண்ணுது. ஆனா உங்க உடம்பு உங்களுக்காக தயார் பண்ணா அது தெரிஞ்சுக்காம புஸ் வெளியில போயிடுது. வெளியில தானே போயிடுது. இனிமே என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லா இருங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டியதெல்லாம் சரியானபடி செஞ்சு உடம்ப வந்து நம்ம பாதுகாப்பா கட்டுக்கோப்பா சரியா வச்சுக்கணுன்றது முயற்சி பண்ணுங்க.